அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறிகுவோம். ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நர்மதீஸ்வர பானலிங்கத்தின் கதையை தான் காணப்போகிறோம். விநாயக மூர்த்திக்கு எப்படி ஷோடபத்ர சீலம் என்னும் கல் விசேஷமானதோ, அம்பாளுக்கு எப்படி ஸ்வர்ணமுகி நதியில் இருந்து கிடைக்கும் ஸ்வர்ணமுகி கல்லும் விசேஷமானதோ, நாம் அனைவருக்கும் தெரிந்த சால கிராமம் கண்டகி நதியில் இருந்து கிடைக்கும் சால கிராமம் எப்படி பெருமாளுக்கு விசேஷமானதோ, அதே போல நர்மதை நதியில் இருந்து கிடைக்கும் நர்மதேஸ்வர பானலிங்கமும் சிவனுக்கு விசேஷமான ஒரு லிங்கமாகும். இந்த நர்மதேஸ்வர பானலிங்கத்திற்கு மிகப்பெரிய கதை இருக்கு. இந்த நர்மதேஸ்வர பானலிங்கத்தை நார்த் இந்தியால, அதாவது வடக்கு இந்தியாவில் நர்மதேஸ்வரர் என்றும், நம்மளோட தெற்கு இந்தியாவில பானலிங்கம் அப்படின்னும், தென்கிழக்கு இந்தியாவில நர்மதேஸ்வர பானலிங்கம் அப்படின்னும் சொல்லுவா. இந்த பானலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையே இருக்கு. அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சிவன் சேனல்ல நம்ம இதுக்கு முன்னாடி வார் பிட்வீன் லார்ட் சிவா அண்ட் லார்ட் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் எப்படி பானாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கம் வரும், அந்த அரக்கனால தான் இந்த நர்மதேஸ்வர பானலிங்கமும் உருவாகிறது. அதனால யாராவது அந்த வீடியோவை பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தாலும் சரி, அப்படி இல்லனா இதை பார்த்துட்டு அதை பார்த்தாலும் சரி. அதாவது இந்த பானாசுரன் சிவபெருமானிடமிருந்து பல வரங்களை பெற்றான். அதனால இவனுக்கு எண்ணிலடங்காத கைகளும் அளக்க முடியாத உடல் வலிமையும் உடலும் இருந்தது. அது மட்டும் அல்லாது இவன் சிவபெருமான நோக்கி மிகப்பெரிய தவம் ஏற்றி அவன் சிவபெருமான் கிட்ட, என்ன யாராவது வதைக்க நினைச்சா நீங்க தான் என்னை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு வரத்தையும் வாங்கிடுறான். இவன் ஒரு சிறந்த சிவபக்தன். ஆனால் இந்த வரத்தை வாங்கிய பின்பு தன்னுடைய ஆணவத்தினால் பல தீய செயல்களை செய்கிறான். உடனே கிருஷ்ண பரமாத்மாவை இவன் செய்யற தீய செயல்லாம் தாங்காம இவனோட போர் புரிய வரார். அப்பொழுது கூறியவாறே சிவபெருமானும் அவனை காப்பாத்த போருக்கு வருகிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா, சிவபெருமான் இருக்கும் வரை நாம் இந்த பானாசுரனை அழிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சு, மயக்கம் தரக்கூடிய ஒரு அஸ்திரத்தை சிவபெருமானின் சேனை மீது பாய விடுகிறார். உடனே சிவபெருமானின் சேனை அனைத்தும் மயங்கி விழுகின்றனர் சிவபெருமானோடு. இந்த சமயத்தை பயன்படுத்தி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால பானாசுரனை கிருஷ்ண பரமாத்மா பல துண்டுகளா ஆக்கிறாரு. இப்பேற்பட்ட இந்த மிகப்பெரிய யுத்தம் நடந்தது கங்கையின் தங்கை எனப்படும் நர்மத நதிக்கரையில்தான். நர்மதா தேவிக்கும் கங்கா தேவிக்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது, அது பலருக்கு தெரியவில்லை. அது என்னவென்றால், மகரம் அதாவது முதலை மீது தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் அது கங்கா தேவி, தாமரை ஆசனத்தில் முதலை மீது அமர்ந்திருந்தால் அது நர்மதா தேவி. கிட்டத்தட்ட இருவரும் ஒரே மாதிரிதான் இருக்கிறார்கள்.
அவர்களின் வாகனத்தை வைத்துதான் நாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த நர்மதை நதிக்கரையில் பாணாசுரன் துண்டு துண்டாக கிடக்கிறான். அந்த சமயத்தில் சிவபெருமான், பாணாசுரா, என்னை மன்னிக்க வேண்டும். என்னால் உனக்கு கொடுத்த வரத்தை காப்பாற்ற முடியவில்லை. அதற்கு பதிலாக நீ என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன் என்று சிவபெருமான் கேட்கிறார். அப்போது பாணாசுரன் சொல்றான், சிவபெருமானே, பரம்பொருளே, எனக்கு எந்த வரமும் வேணாம். நீங்க எனக்காக போர் புரிய வந்ததே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒரு வரம் வேண்டும். அது என்னவென்றால், என்னுடைய உடம்புகள் எண்ணில் அடங்காத துண்டுகளாக சிதறி கிடக்கிறது. அந்த ஒவ்வொரு துண்டிலும் நீங்கள் அமர வேண்டும் அப்படின்னு வரத்தை வாங்கிடுறான். சிவபெருமானும் உடனே சந்தோஷப்பட்டு, தாராளமாக நான் அமர்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்கும்போது இந்த பாணாசுரனை விட ஒரு சிறந்த பக்தன் இருக்க முடியுமா? தான் இறந்த பின்பும் கூட தன்னுடைய உடம்பில் சிவபெருமான் குடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வரம் கேட்ட பாணாசுரன் நம்மளெல்லாம் கூட மிகப்பெரிய சிவபக்தன் தான். ராவணனும் அப்படித்தான். அப்படி இல்லனா ராவணனால சிவனை மயக்கிற அளவுக்கு காம்போதி ராகத்தையும் சிவனிடமிருந்து 10 தலை வரத்தையும் வாங்கியிருக்க முடியாது. அதாவது பல அசுரர்கள் பாணாசுரன் மற்றும் ராவணனை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் நல்லவர்கள்தான். ஆனால் இவர்கள் தன்னுடைய வரத்தினால் வந்த அகம்பாவத்தால தீயவர்களாக மாறினாங்க. அதனாலதான் அவர்கள் வதைக்கப்பட்டார்கள். இதன் காரணத்தாலதான் சிவபெருமான் ராவணனுக்கு சிவலோக பதவியும் பாணாசுரனோட ஒவ்வொரு அங்கத்திலும் குடியிருந்து பாணலிங்கமாக மாறினார். நாம் அனைவரும் பாணலிங்கத்தை வீட்டில் வைத்து பூஜிப்போம். அப்படி பூஜிக்க முடியவில்லை என்றாலும் பாணலிங்கத்தை மனதிலாவது நினைப்போம். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய, சக்திகளை உடைய இந்த பாணலிங்கத்தின் கதையை தான் நாம் இன்று கண்டோம். நர்மதேஸ்வர பாணலிங்கத்தின் கதையை தான் நாம் இன்று கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிவோம். ஓம் நம சிவாய. நன்றி.